தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைச்சுற்றுடர்கள் 1-12 வரை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்த மாபெரும் சிந்தனையை கொடுக்கின்றார். இரு மனங்கள் இணைவதுதான் திருமணம். திருமணத்தில் பிரிவு என்பது கிடையாது. கைப்பிடித்தது முதல் கல்லறை வரை அவர்கள் இணைந்தே வாழ வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். கண்டிப்பாக திருமணமான நீங்கள் ஒவ்வொருவரும் வாக்குறுதி அளித்திருப்பீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் சொல்லியிருப்பீர்கள். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்பதை எடுத்துரைக்கின்றார். ஒரு முறை ஒரு இளைஞன் ஒருவன் ஒரு வீட்டினுடைய கதவை தட்டினான். கதவை தட்டி, எனக்கு உங்கள் மகளை திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்கிறான். நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த குரல் மீண்டும் கேட்கின்றது. உள்ளிருந்து வந்த அந்த குரலுக்கு அவன் பதிலளித்தான், நான் தான் என்று சொன்னான். இல்லை இல்லை, நீ போயிட்டு அப்புறமேலுக்கு வா, உனக்கு இன்னும் திருமணம் ஆவதற்கான பக்குவம் வரவில்லை என்று சொல்லி அனுப்பியது அந்த குரல். மீண்டும் ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டுகின்றான். வந்திருப்பது நாம்தான், எனக்கு உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டான். உடனே உள்ளிருந்து குரல் வந்தது, நீ இப்பொழுது பக்குவப்பட்டு விட்டாய், நீ என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். இருவர் அல்ல, ஒரே உடல் என்பதை உள்ளத்திலே கொண்டவர்களாக வாழ்கின்ற போது மனவிலக்குக்கோ விவாகரத்துக்கோ அல்லது தவறான வாழ்க்கை முறைக்கோ இடமில்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபட எடுத்துரைக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே உங்களுடைய கணவரை நீங்கள் மதிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய மனைவியரை மதிக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள்.
அவர்களை அன்பு செய்யவும் நேசிக்கவும் நீங்கள் பழகி இருக்கிறீர்களா? அப்படி வாழ்ந்தீர்கள் என்றால் இறைவன் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு துணையாக இருப்பார். நீங்கள் இந்த திருமண பந்தத்திலே என்றென்றைக்கும் பிரியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொடுத்து உங்களை வழிநடத்துவார். எனவே அத்தகையதொரு மேலான எண்ணத்தை கொண்டவர்களாக உங்களுடைய திருமண பந்தத்திலே இணைந்து வாழுங்கள். இறைவன் உங்களுடன் இருந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை காப்பாற்றுவார். ஆமேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ வளர்ந்த சமுதாயத்திலே திருமணம் என்னும் பந்தத்திலே நுழைந்தவர்கள் பலரும் விவாகரத்தினாலே பிரிந்தவர்களாக குடும்பங்களை விட்டு, சகோதரங்களை விட்டு, சகோதரிகளை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை முழுமையாக துறந்து எங்கெங்கோ ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள், பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இதோ அத்தகைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் இணையவும், அந்த குடும்பங்களிலே உம்முடைய அன்பு நிலைத்திருக்கவும், உம்மீது கொண்ட விசுவாசம் பற்றி எரியவும், உம்முடைய தூய ஆவியினுடைய கனிகளை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் பொழிந்தருளும். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தெய்வீக பலத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் தந்தருளும். தூய ஆவியினுடைய அருள் அவர்கள் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.